வணக்கம் டாக்டர் பிரபாகரன். ஸோ நீங்கள் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் ரேஸ் இப்போ கால் வர்றது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை நகர் யூஸ் பண்ணிட்டேன், கவர்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணிட்டேன், ப்ரைவேட் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், நிறைய கோக்ரட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், அப்புறம் தேங்காய் யூஸ் பண்ணிட்டேன், நிறைய யூஸ் பண்ணேன்னு சொல்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கேன். பீகோ வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி 3D காட்டுறேன், நிறைய பரம்பரமாக காட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நல்லா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அதாவது மினரல் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம இப்போ இந்த கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம், நம்ம இப்போ என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அந்த ஜியாலஜியில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பூமியோட அமைப்பு, பூமியோட மேலே என்ன இருக்குது, பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னா படிச்சிருக்கோம். அதில் பூமிக்கு மேலே என்ன இருக்குது, தண்ணி இருக்குது, ஆறு இருக்குது, நம்ம ரிசோர்ஸ் நிறையா இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கிரவுண்ட் வாட்டர், அதாவது நம்ம நிலத்தடி நீரை மெயினாக பார்க்குறோம், அதெல்லாம் நிறைய மினரல்ஸ் இருக்குது, கிரானைட்ஸ் இருக்குது, பெட்ரோல் இருக்கு, கோல் இருக்கு, நிறைய மினரல்ஸ் இருக்கு. இதெல்லாமே மினரல்ஸ் சொல்லுவாங்க. கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மினரல் தான். ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு இது வரைக்கும் நம்ம கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, அப் டு இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் என்ன டெக்னாலஜி இருக்கு அப்படின்னா, இந்த மூணு டெக்னிக்ஸ் மட்டும்தான். மூணு இது நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, கிராவிட்டி, கிராவிட்டி நார்மலாகவே நம்ம எடுத்துக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதை விட்டுருவோம். ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டி, மேக்னெட்டிக்ஸ், சைஸ்மிக். ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் த மெக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெக்கர் மெக்கர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தென் மேக்னெட்டிக் மீட்டர்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கவே மாட்டீங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. தென் சைஸ்மிக் மெத்தட், இந்த சைஸ்மிக் மெத்தட் இஸ் ஆல்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் யூஸ் பண்ண முடியும், எல்லாருனாலையும் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ உங்ககிட்ட நான் 3D காட்டுறேன், பூமி கடையில் 3D காட்டுறேங்கிறது அது சுத்தம் பொய்யான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். எல்லாமே வந்து லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு வேறு வழி இல்லாமல் போட்ட பணத்தை எடுக்கணுமேங்கிறதுக்காக எடுத்து செஞ்சுருக்காங்க. அந்த படத்தை காட்டுறது இதெல்லாம் பிக்யூஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு 3D போட்டோ காட்டிட்டு எனக்கு அனுப்பி விடுறீங்க, இது வந்து தண்ணி தான் சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வரலன்னு சொல்கிறீங்க. அப்படி தண்ணி தான் இருந்தால் அதிகார இடத்துல தண்ணி வரல. ஸோ இதெல்லாம் ஏர்லி டெக்னிக்ஸ். இதில் வந்து இப்போ இந்த கரண்டாக இந்த ரெசிஸ்டிவிட்டி மேக்னெட்டிக் மட்டும்தான் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இதுக்கு அட்வான்ஸ்டு அடுத்த நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரிமோட் சென்சிங் ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதுதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. நீங்கள் நெட்டுக்கு போங்க, கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு ரிமோட் சென்சிங் அப்படின்னு போட்டு சேட்டலைட் இமேஜரிஸ்ன்னு போட்டு எப்படி கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணுங்கள், நிறைய பப்ளிகேஷன்ஸ் வரும், அதெல்லாம் படித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னமோ இமேஜ் அமைச்சிட்டு இது தண்ணின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க. ஸோ அதுக்காக இந்த பதிவு மெயினாக உங்களுக்கு